ஹலோ எவ்ரிவன், உங்க தமிழ் டெக்னிக் குருஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், வாஷிங் மிஷினில் துணி துவைப்பது எப்படின்னு தான் நீங்க வந்து பார்த்துக்க போறோம். நேற்றுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதாவது சிறந்த வாஷிங் மிஷினை தேர்வு செய்யறது எப்படி, டைப்ஸ் ஆஃப் வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய பேசிக் கண்ட்ரோல்ஸை வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா உங்கள் வாஷிங் மிஷினோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பொருட்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும், எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். வாஷிங் மிஷினோட மெயின்டெனன்ஸ் வீடியோ இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து அந்த வீடியோ லெந்தாக போனதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினில் துணி துவைப்பது எப்படிங்கிற டெமோ உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். டாப் லோடிங் வாஷிங் மிஷினில் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து எப்படி டெமோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னுடைய வீடியோஸ் அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரியும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சிறிய குழந்தைகளும் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் செய்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெமோவை கவனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸ்டெப் ஒன்று இதை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் ஒன்றில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், வாஷிங் மிஷினோட டோரை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு துவைக்க தேவையான துணிகள் எல்லாமே வாஷிங் மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேக்கெட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது துணிகளில் இருக்கக்கூடிய பேக்கெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சிலரை காசு இருந்துச்சுன்னா எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ஊக்கு, அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் மிஷினுக்கு உள்ளாடி வந்து போகக்கூடாது. இப்படி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாஷிங் மிஷினோட லைஃப் வந்து அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேலை வராது, கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா துணியை மட்டும் வாஷிங் மிஷினில் டோரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டோரை பாதுகாப்பாக பூட்டிக்கோங்க. பூட்டினதுக்கப்புறம் ஸ்டெப் டூவில் வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த துவைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது வாஷிங் லிக்யூடு, வாஷிங் பவுடர், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ராயரில் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ட்ராயரை வந்து திறந்ததுக்கப்புறமா ட்ராயரில் கேட்ரிஜ் கொடுத்துருப்பாங்க. கேட்ரிஜை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். கேட்ரிஜில் உங்களுக்கு வந்து படிக்கட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அதிக துணி இருந்துச்சுன்னா அதிக வாஷிங் லிக்யூட் வந்து நீங்கள் வந்து ஊற்ற வேண்டியது இருக்கும். கம்மியான துணி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்மியான இப்போ துணி நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் லிக்யூட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ட்ராயரில் வந்து ஊற்றி இப்போ ட்ராயரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீயில் வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, இப்போ தான் துவைக்க போகிறோம். அதாவது ஸ்டெப் ஒன்ல எப்படி துணியை இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸ்டெப் டூவில் இதுக்கு தேவையான வாஷிங் லிக்யூடு, வாஷிங் பவுடரை வந்து எப்படி போடுறதுங்கிறத பார்த்துட்டோம். இனி வந்து துவைக்கிறதுக்கு ரெடி ஆக வேண்டியதான். அதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரோக்ராம் பற்றினா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நேற்றுக்கு வீடியோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக புரியும். ஸோ நான் ப்ரோக்ராமில் காட்டன் மோடை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வாஷ் மோட் எனக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து தேவை கிடையாது, ஸோ வார்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரேப்பிட் வாஷ் எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் ப்ரோக்ராத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய டோர் வந்து லாக் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆனதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் அதுக்கேற்ற மாதிரி அதாவது இந்த சலவைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி வர்றதை உங்களால் வந்து இந்த கண்ணாடி வழியாக உங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கும். இந்த வாஷிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷினாக உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் தண்ணி வந்துச்சுன்னா வாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருக்க தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினாக இருந்தாச்சுன்னா அதுவாகவே எல்லா வேலையுமே செஞ்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி பிழிஞ்சு எடுத்து தந்துடும். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது எப்படி ஸ்பின் ஆகுதுங்கிறத. ஃபார்வேர்டில் பேக்வேர்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னிங் நடக்கும். நிறைய வாட்டி தண்ணி வந்து எடுத்துக்கும், ரிப்ளேஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணிக்க வேண்டியதுதான். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் மாறிடும். பிழிய ஆரம்பிக்கும் போது ஸ்டேட்டஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரின்ஸ் ஸ்பின் அந்த இதில் உங்களுக்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து துணி வந்து பிழிய ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சுத்தம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சுத்தம். ஃபைனலாக உங்களுக்கு வந்து துணியை வந்து துவைச்சி முடித்ததுக்கப்புறமா வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து எண்டு ஸ்டேஜில் வந்து போயிடும். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்து போனதுக்கப்புறமா ஒரு 3 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துணி வந்து சூப்பராக வந்து அலசி உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துரும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து துணியை காய போட்டால் போதும். ஒரு 1 or 2 hours உங்களுக்கு வந்து துணி காஞ்சி கிடச்சிரும். இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். இதுக்கப்புறமா டாப் லோடிங் வாஷிங் மிஷினில் எப்படி வந்து துணி துவைக்கிறதுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்றைக்குமே நான் வந்து பண்ணிகிட்டே வரேன். எல்லாத்துக்கு மேலே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். இப்படிங்கிறத வீடியோ நான் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.